guys, welcome to Venamother's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஐ வேத பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து எல்லாருக்குமே பிகினர்ஸ்க்கு வந்து கேக் பண்ணலான்னு அப்படின்னு கேக் ஒரு ஐடியா இருக்கும். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து நோசில்ஸு, ஸ்க்ரேப்பரு, நோசில்ஸு, பிளெண்டரு, ஸோ அந்த பேக்கிங் எசென்ஷியல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து தேவைப்படும். ஸோ நோசில் இருக்கு இல்லையா, ஸோ டிஃப்ரெண்ட் நோசில்ஸு, ஃப்ளவர் நோசிலு, அப்புறம் அந்த லீஃப் நோசிலு, இந்த மாதிரி வந்து நோசில்ஸ் வந்து பண்ணுறது. பேக்கில் வந்து அது வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புழிவோம், புழிஞ்சால் வந்து அந்த மாதிரி ஷேப் வரும் இல்லையா, நம்ம கேக் டெக்கரேட் பண்ணிட்டு பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணுறது டெக்கரேஷன் தான். ஸோ அதுக்கு வேண்டி நோசில் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ அது வந்து பிகினர்ஸ்க்கு நம்ம வீட்லேயே வந்து டிஐஏ மாதிரி பெஸ்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அழகாக கேக் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வாங்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க, ஏன்னா நம்மளுக்கு கேக் பண்ணவே தெரியாது, நம்ம அவ்வளோ காசு வச்சு வாங்கிட்டு ஒருவேளை வரலன்னா என்ன பண்ணுறது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிஐஏ வந்து பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து ஏ பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து குவிக்காக வந்து எப்படி பண்ணுறதான்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து நான் டூத்பேஸ்ட்டு இருக்கு இல்லையா, டூத்பேஸ்ட்டோ அப்படி இல்லைன்னா க்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அது என்ன பண்ணுறதுன்னா கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அது கழுவிடுங்க. கழுவிட்டு என்ன, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்சோடைன் தான், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சென்சோடைனோட டூத்பேஸ்டோட இதுதான் இது. ஸோ நான் 1/4 வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரும் இல்லையா, ஸோ இது வந்து நான் 2 பார்ட்ஸாக கட் பண்ணி, இது வந்து 2 பார்ட்ஸ், ஒரு டோட்டலாக வந்து 4 பார்ட்ஸாக கட் பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் 4 நாசில்ஸ் கிடைக்கும், 4 ஷேப்ஸில் வந்து நாசில்ஸ் கிடைக்கும். பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து 1/4 கட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த பீசஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து பாயில் ஆகட்டும். இங்கே பாருங்கள், ஸோ நான் வந்து ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து வேணுன்றது வந்து எதுவுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஸோ சிசர்ஸு, ஸோ ப்ளஸ் நார்மல் டேப்பு, ஸோ இந்த ரெண்டு தான் வந்து இந்த டிஐஏக்கான தேவையானது. ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்லேயே இருக்கோம். ஸோ அதனால் வந்து எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த கார்னர் வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த கார்னர் பிடிச்சிட்டு, ஸோ நம்ம மசாலா பொரிய நல்லா சாப்பிடுவோம் இல்லையா, மசாலா பொரி, ஸோ அந்த மாதிரி சமோசா வந்து மடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு, ஸோ இப்படி வந்து கோன் ஷேப்பில் வந்து திருப்பி விடுங்க. கோன் ஷேப்பில் வந்து நல்லா அழகாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து டேப் போட்டுடலாம். ஸோ அதுக்கு டேப் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து டேப் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து ஒட்ட போகிறோம். ஸோ எப்படி வந்து ஒட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டேப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஷேப் பண்ண போகிறோம், எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு. இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து கட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒன்று ஒன்று வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே வந்து டேப் போட்டிருக்கேன், அதே மாதிரி இங்கே ஸ்ட்ரைட்டாகவும் வந்து டேப் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி மடிச்சுட்டு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நான் கட் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து நம்ம டிசைன் வந்து கொடுத்துடலாம் இதுக்கு, நோசிலுக்கு. ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணேன். ஒன்று வந்து ரவுண்ட் ஷேப்பு, இன்னொன்று குட்டி ஃப்ளவர் ஷேப்பு, இன்னொன்று கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் ஷேப்பு, இது வந்து லீஃப் ஷேப்பு. ஸோ 4 வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு திக்கான ஒரு கவருக்குள்ளே நாசில் போட்டிருக்கேன், ஃப்ளார் நாசில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி திருப்பிட்டே வந்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ 1 ரூபி கூட செலவு இல்லாமல் நம்ம வீட்லேயே வேஸ்ட்டான பொருட்கள் வச்சு இந்த மாதிரி பெஸ்ட்டாக கேக் டெக்கரேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிஐ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வேணுமல்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.